ஓம் தத்பொரு ராஜபுத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயார் ஓம் ஆதி யகஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம ராஜயோகம் தின பல நிகழ்ச்சியில் சனிப்பயிற்சிக்கான பலாபலன்களை பார்த்துக்கிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கூடிய இந்த சனி பயிற்சி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே தன வரவையும் பண வரவையும் தாராளமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து தன குடும்ப பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் கடந்த ஐந்து வருடங்களாகவே தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு தொடர்ந்து அதாவது ஏழரை சனி அப்படிங்கிற பெயரில் வந்து கடந்த ஐந்து வருடங்களாக சம்பந்தமில்லாத சந்தேகங்களையும் சம்பந்தமில்லாத சங்கடங்களையும் சம்பந்தமில்லாத வீண் வம்பு வழக்குகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் தற்பொழுது பாத சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனியிலேயே மூன்றாவது இருக்கக்கூடிய பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைது இப்போ இந்த மு இந்த சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்த தோல்விகளால் தொடர்ந்த முயற்சிகளால் தொடர்ந்து சில அவமானப்படக்கூடிய ஒரு சங்கடமான சூழல் இருந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த பாத சனி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற பக்குவத்தை நீங்களாகவே ஏற்படுத்திக்குவீங்க அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அதை சங்கடமில்லாமல் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் தனுசு ராசிக்கு இந்த ஐந்து வருஷத்தில் நிச்சயமாகவே வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போது எது எப்படி இருந்தாலும் இந்த பாத தனுசு ராசிக்கு நல்லது பண்ணுமா அப்படி நல்லது பண்ணுறாபர் இருந்தது அப்படின்னா பாதசனியாகவே இருந்தால் கூட இது ஏழரை சனி தானே அப்போ ஏழரை சனி காலத்தில் எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பாதசனியாக பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அதுவும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால தன வரவுகளை அதிகப்படுத்துவார் பண வரவுகள் மிகுதியாகும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவை மட்டுமல்ல ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுப்பார் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் கூட சனி கூடிய நாளில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஆபரண சேர்க்கைகள் கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி பயிற்சி மகிழ்ச்சியாக கொடுப்பார் என்னதான் தங்கத்துடைய விலை உச்சமாக இருந்தாலும் அச்சமில்லாமல் அதே தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் வருமானங்களையும் கொடுப்பார் கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட சிறிச்ச முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மேலோட்டமான அன்பு அப்படிங்கிறத விட அடித்தளமான அன்பும் அரவணைப்பும் அந்யூன்யத்தையும் அதிகரிக்க அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி அமையுது இரண்டாம் இடத்தில் சனி பகவானை பற்றி கடந்த கால சங்ககால பாடலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டில் சனி நின்ற ால் லாபம் வரும் வறண்ட பாறையிலும் வற்றாத நீர் ஊறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்கு சங்ககால பாடல் இப்படி ஏன் சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட எதிர்பார்க்காத எண்ணற்ற லாபங்களை சனி பயிற்சி கொடுப்பார் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய பாக்கியம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மேற்கொண்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே தொழில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்மேன் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொடுப்பாரு கடல் கடந்த ஏற்றுமதிகளுக்கான ஒரு முயற்சிகளையும் அந்த ஏற்றுமதிக்கான பலிதங்களையும் அதில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானோடு சூரிய பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அரசாங்க வகையில் வந்து இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல ஆதரவோடு நடந்து முடியும் அதே சமயத்தில் அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக அனுகூலம் ஆதாயம் எல்லாம் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை கூட ஒரு சில பேருக்கு நிறைய கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பணியில் தவறு செஞ்சவங்க மீண்டும் அந்த உத்தியோகத்தை திரும்ப பெறக்கூடிய பாக்கியங்களை இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் திருமண வயசு வந்துருச்சு திருமணம் ஆகலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திருமணம் அமையுது அப்படிங்கிறத விட உறுதியான திருமணம் அதுவும் இல்லாத திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் இருமணம் இணைந்து ஒரு மனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமண வைபவம் நடந்தேறக்கூடிய நல்ல முறையில் நடந்தேறக்கூடிய பெரிய பெரிய மகான்கள் ஆசை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும் பொதுவாகவே இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த திருமண வாய்ப்பு அமைச்சர்களே அந்த குடும்பம் என்றைக்குமே பிரியாத ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே சந்திக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் ஆனால் பிரிவு வாராமல் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை ஆதாயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குடும்ப சனி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்து சனி பகவானால் நிச்சயமாகவே கிடைக்கும் ஏற்கனவே மனமாகி மனம் முறிந்த தம்பதியர் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வழக்கு வரை சென்றவர்கள் கூட வாழ்க்கைக்கு வாழ்க்கை விஷயத்தை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் திருமணம் முடியக்கூடிய அமையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனிப்பயிற்சி கொடுப்பார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த ஐந்து வருடங்களாக எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்திற்கு மேலான அதிர்ஷ்டங்களையும் வரவுகளையும் பாக்கியங்களையும் புகழ்களையும் செல்வங்களையும் பெருமைகளையும் பிரபல்யங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதே சனி பகவானோடு சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை அடியோடு தகர்த்து மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கொடுப்பார் மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை மகத்துவங்களை கொடுத்து மாணவர்களுக்கு கல்வியில் வந்து ஈடுபாடு அக்கறை படிப்பில் ஒரு பிடிப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கெல்லாம் வந்து மன உறுதியும் பண்பாட்டின் மீது அக்கறையும் அதிகரிக்கும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும் குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர் மிகப்பெரிய ஒரு புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க பெட்ரோல் டீசல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கூட இந்த சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகளை அதிகப்படுத்துவார் வங்கி சம்பந்தப்பட்ட பணியில் பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லது விருப்பப்பட்ட இடத்தில் பணி செய்யக்கூடிய அந்த அந்த இடமாற்றம் 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 அதாவது நீங்கள் எந்த கடந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி நிச்சயமாகவே கொடுப்பாரு கலை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல நிலையான நிறைவான பாக்கியங்களும் நிரந்தரமான வருமானங்களும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முகம் வெளியில் தெரியக்கூடிய திடீர் பிரபலியத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இரண்டாம் இடம் குடும்பத்தில் தனமாக இருக்கிறதுனால இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமும் இல்லத்தரசிகள் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களையும் ஆலோசனைகளையும் குடும்பத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே இந்த சனிப்பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சனிப்பயிற்சி மூலமாக குடும்பத்தில் வந்து அதாவது ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வச்ச தங்க நகைகளை மீட்டெடுக்கிறது அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வச்ச சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கிறது அல்லது கடந்த காலங்களில் உறவு வகையில் தேவை தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டதுன்னு வைங்களே அந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் பாத சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களில் பண வரவு கொடுக்கார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு அதை விட அதிக அளவு இந்த பாத சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று மகர ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாகவே தனவரவுகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சந்தேகமில்லாமல் நீங்கள் நம்பலாம் பொதுவாகவே மகர ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த சனி பகவானோடு சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எப்பவுமே இந்த சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் ஏற்கனவே குடும்பத்தோடு உள்ளவர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குடும்ப ஒற்றுமைனா இதுதான் ஒற்றுமை அப்படின்னு மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமிதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் குடும்பத்திற்கு தேவையான வருமானம் மட்டுமல்ல சமூகத்துக்கு மத்தியில் உங்களுடைய குடும்பத்திற்கான வெகுமானத்தையும் இந்த சனி பயிற்சி கொடுப்பார் விஷயத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வாகனம் வாங்கக்கூடியது இருக்கிற வாகனம் பழுதில்லாமல் செயல்படக்கூடியது இருக்கிற வாகனத்தின் மூலமாக பண வரவு அதிகமாகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும் ட்ராவல்ஸ் வச்சவங்களுக்கு மட்டும்தான் அதாவது சொந்தமாக ட்ராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாபம் இந்த பெருமை அப்படிங்கிறது கிடையாதுங்க சாதாரணமாக நீங்கள் இந்த ட்ராவல்ஸில் பணியாளராக இருப்பீங்க இல்லையா ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி அல்லது ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட டிரைவிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களும் நீங்களும் சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை மகிழ்ச்சியாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும் இந்த மாதிரியான அமைப்பில் ஏற்கனவே வாகனம் வாங்கியிருப்பாங்க சில பேர் அப்படி வாகனம் வாங்கும் பொழுது அது கடன் அந்த வாகன சம்பந்தப்பட்ட கடன் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பாரு தீராத கடன் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் அதற்கான வருமானங்களையும் அதற்கான சந்தர்ப்பம் அதாவது சாதகமான சந்தர்ப்பங்களையும் இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அதே சமயம் இந்த சனி பகவான் இந்த மாதிரியான லாபங்களை கொடுக்கக்கூடிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த நேரத்தில் வாகனத்தை எடுத்தாலும் அந்த வாகனத்தை உபயோகம் செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் குலதெய்வ குலதெய்வத்தை நினச்சி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பரிகாரமே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை அல்லது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வகையான தோதான கால சூழ்நிலைகளை நிச்சயமாகவே வழங்கும் இந்த மாதிரியான சிறப்புக்கள் நிறைந்த இந்த சனி பகவான் மூலமாக இந்த சனி பயிற்சி மூலமாக அதிகபட்ச சிறப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி மூலமாக கிடைக்க வேண்டிய நல் சிறப்புகள் சிந்தாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தங்க தேரில் பவனி வரக்கூடிய கந்த பெருமானை முருகப்பெருமான தங்க தேரில் பவனி வரும்பொழுது கந்த பெருமான நமஸ்காரம் அல்லது வழிபாடு அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது அதே சமயம் குடும்பத்தோடு உள்ளவங்க மனைவி மற்றும் மக்களை மதிச்சு செயல்படுவதும் நல்லதாக இருந்துட்டு இருக்கும் அதுவே ஒரு பரிகாரமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் பொதுவாகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த மாதிரியான வர்க்கோத்தமம் எந்த மாதிரியான ஆட்சி எந்த மாதிரியான உச்சம் அல்லது அம்சம் நவாம்சம் திரிகோண நிலையில் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சனி பயிற்சி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனது நெஞ்சுக்கிணிய நேயர்கள் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்